அழகா தொங்கோடணும் சரிங்களா, இதுல ஒட்டுறது உங்களுக்கு என்ன பிரச்சனையா? நம்ம டேப் போட்டு நீங்க பிரைஸ் இல்ல, பிரைஸ் அடிக்கல ரெண்டு. அரிசி ஒண்ணுமே அடிச்ச பழங்களும் வந்து தானே, நீங்க எப்படி மாத்துறீங்க இப்ப இந்த லாபத்தை யாரும் கொடுக்குறீங்க? நீங்க தனியா உழைச்சிட்டு போறீங்க எல்லாம் 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 போய் பண்ணி எங்க வரணும்
ரெண்டு கேஸ் அங்க சார். அது ஒரு கேஸ் நம்பிக்கை தான் தெரியும் தானே உங்களுக்கு குடிப்பாங்கல்ல. அப்ப நீங்க எவ்வளவு அங்கரை வச்சிருக்கீங்க? ஓட்டமாடி மட்டும் தானே நீங்க இல்லாமா? அங்க வந்தாங்களே இது கிருவாக்கள் தான் வந்தாங்க. இருபது ஜாஸ்தி விலை அழிச்சிருக்க இன்று ஓட்டமாவடி மற்றும் வாழைச்சேனை பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது அரச கட்டுப்பாடு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த பல வியாபார தலங்களும், அதே நேரங்களில் ஹார்ட்வேர்களில் பழைய விலை அழித்து புது விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட பல ஹார்ட்வேர்களும் பிடிபட்டது. அதே நேரத்தில் பல சில்லறை கடைகளில் அங்கர் பழைய விலைக்கு 540 ரூபாய் தொடக்கம் 740 ரூபாய் வரையான விலை பொறிக்கப்பட்ட அங்கர் தற்போது 1020 ரூபாய் பொறிக்கப்பட்ட அங்கரை பதுக்கி வைத்துக் கொண்டு இருந்த வியாபார தலமும் கைப்பற்றப்பட்டு அனைத்து பொருட்களும் அங்கர் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு இன்று பொதுமக்கள் ஓட்டமாவடியில் பொதுமக்களுக்காக பொறிக்கப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான தொடர்ச்சியான எங்கள் சுற்றுவளைப்பானது ஓட்டமாவடி மக்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இந்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. எதிர்காலத்தில் அரச கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்கின்ற வியாபாரிகளுக்கும், இவ்வாறான பதுக்கல் விலையை அளிக்கின்ற மாற்றுகின்ற துடைத்தளிக்கின்ற செயற்பாடுகள் ஈடுபடுகின்ற வியாபாரிகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இத்தால் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளில் வியாபாரிகள் விருந்து விடுபட்டு ஒழுங்கான முறையில் நுகர்வோர் சட்டத்தை பாதுகாக்கும் வகையில் செயற்பட வேண்டும் என்ற காலகட்டத்தின் தேவையாக நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு, இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடுவார்கள் இருந்தால் தொடர்ச்சியாக எங்களுடைய சுற்றுவளைப்பை மேற்கொள்வது மாத்திரமல்லாமல் நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக வழக்கும் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.